ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து வேலை செய்ய சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து ஒர்க்கிங், அடுத்து அட்வான்டேஜ். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முத முத வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் உங்களால். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்னென்னு. இது வந்து ஃப்ரேம், அதாவது இது வந்து ஃப்ரேமில் வந்து மாட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் லைன், அடுத்து வந்து ரிட்டர்ன் லைன், அடுத்து வந்து கண்ட்ரோல் லைன். இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறக்கா கண்ட்ரோல் லைன் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஸ்விங்காம், இது வந்து இதில் மாட்டுவாங்க கீழே. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன இதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜின், கம்ப்ரெசர், ஏர் டேங்க், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சஸ்பென்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறக்கா கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அடுத்து வந்து ஹைட் சென்சார் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹைட் சென்சார்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்க்கு சிக்னல் வரும், தென் கண்ட்ரோல் யூனிட் வந்து ஏர் டேங்க் வந்து சிக்னல் சென்ட் பண்ணும். ஸோ அந்த ஏர் டேங்க்லேருந்து ஏர் ஃபுல்லாக சஸ்பென்ஷனுக்கு போயிடும். ஸோ கம்ப்ரெசர் மூலயமா ஏர் டேங்கில் வந்து ஏரை வந்து நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கம்ப்ரெசர் எப்படி வேலை செய்யணும்னா நம்ம இன்ஜின்லேருந்து பவர் எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஸோ இது நம்ம முன்னாடி எப்படி வந்து பார்க்குறோம், ஒர்க்கிங் பார்ப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைட் சென்சார் வந்து ஹைட்டை வந்து மெஷர் பண்ணோம். ஸோ அந்த வீல் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் யூனிட்க்கு வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்து காட்டுவோம் இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்லேருந்து ஏர் டேங்க் வந்து சிக்னல் போயிட்டு ஏர் டேங்க்லேருந்து ஏர் வந்து அந்த சஸ்பென்ஷனுக்கு போயிட்டு, ஸோ அந்த சஸ்பென்ஷன் வந்து மேலேயும் கீழே இறங்கிடும். ஸோ இந்த ஏர் டேங்க்லேருந்து ஏர் வர்றதுக்கு வந்து நம்ம இந்த கம்ப்ரெசர் மூலமா வந்து ஏரை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கம்ப்ரெசர் வந்து எப்படி வேலை செய்யணும்னா இன்ஜின்லேருந்து பவர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏர் வந்து அதில் இருக்கிறதுக்கு முன்ன இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஃபுல்லாக எடுத்துடுறோம், அதாவது ஏர் ஃபுல்லாகவே இறக்கிடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஹைட் வந்து கம்மியாகிடுச்சு பாருங்க, ஆஃப்டர் ஏர் எடுத்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி. இது வந்து இந்த சஸ்பென்ஷன் நம்மளால் ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு ரைடிங். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஏரை வந்து எடுத்துவிட்டதுக்கு அடுத்து வந்து அந்த ஹைட்டை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆஃப்டர் அந்த ஹைட்டாக இருக்கிறது பாருங்கள். ஸோ இதில் இந்த அனிமேஷனில் பார்த்தா அவங்களுக்கு புரியும் அது எப்படின்ட்டு. ஸோ வீல் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மேலே வந்து சேஞ்சஸ் ஆகுது, பாடிக்கு வந்து எந்த அதுவுமே எந்த ஃபோர்ஸ் எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை அந்த இடத்துல. ஸோ அந்த ஏர் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொன்னால் ஸ்மூத் ரைடிங் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம் நம்மளுக்கு ரைடிங்கில். அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இதில் ஹையாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.